வாங்க நிக்கிஸ் கிச்சனுக்கு இன்னைக்கு கார்ன் புலாவ் ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நெய் ஆயில் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா கொஞ்சம் சீரகம் வந்து ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கினதும் ரெண்டு பெரிய வெங்காயம் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டு கூடவே இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு கப் வந்து வேக வச்ச கார்ன் கொஞ்சம் பச்சை பட்டாணி போட்டு வதங்கினதும் இதில் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறதில்ல. இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லைங்களா, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முக்கால் டம்ளர் வந்து ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் 25 நிமிஷம் ஊற வச்சு அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டம்ளர் தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துட்டு ஒரு டம்ளர் நார்மல் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 9 லிருந்து 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கார்ன் புலா வந்து ரெடி.